வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்லரில் போய் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ளீச்சை வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோவில் அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் ஊற்றிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. இதில் இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் ஹனியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டையோட வெள்ளக்கரில் பார்த்தீங்கன்னா விட்டமினும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த ரிங்கிள்ஸையும் மறைச்சிடும். இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்க அந்த டார்க் பேச்சஸை ரிமூவ் பண்ணிவிடும். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அது 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திரும்பவும் ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம லெமன் ஜூஸாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக காட்டும். அண்ட் அதே மாதிரி நல்லா ப்ரைட்டாகவும் வச்சுருக்கும். கார்ன்ஃப்ளவரை ஒரு நல்ல ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் கூட சொல்லலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஸ்டெப்பில் பார்லரில் போய் பண்ண வேண்டிய ப்ளீச்சை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.